நான் பள்ளி படிக்கின்ற காலத்திலேயே பேச்சு போட்டியில் எனக்கு பயிற்சி கொடுத்து கல்லூரி படிக்கின்ற காலத்தில் பட்டிமன்றம் பேச சொல்லி கொடுத்து ஒரு பேச்சாளர் ஆன்மீகத்தில் எப்படி பேச வேண்டும் நகைச்சுவையில் எப்படி பேச வேண்டும் பட்டிமன்றத்தில் எப்படி பேச வேண்டும் என்று எனக்கு சொல்லி கொடுத்த என்றும் நான் வணங்கும் என் ஆசான் சொல்வேந்தர் சுகிசிவம் அவர்களே. ஒரு இலக்கிய பேச்சாளருக்கென்று சமூகத்திலே ஒரு மிகப்பெரிய கௌரவத்தை வாங்கி கொடுத்தவர் சொல்வேந்தர் சுகிசிவம் அவர்கள். அவர் சொல்றது தான் நிகழ்ச்சி, அவர் சொல்றது தான் பேச்சு, அவர் சொல்றது தான் பேமெண்ட். நானும் அவர் வழி பின்னால் போவேன்னு ரொம்ப தலையால் தண்ணி குடித்தா நமக்கு மாற்றமெல்லாம் வேற மாதிரி தான். பேமெண்ட் சொன்னால் ஏப்பா நான் இன்சூரன்ஸே அவ்வளோ போடலையேன்றான். அவர் அந்த காலத்திலேருந்தே சூப்பர் ஸ்டார் கபாலி. என் அன்பு நான் வணங்குகிற குருஜி ஞானசம்பந்தம் அவர்களே, இப்பெல்லாம் நான் அவரை குருஜின்னு தான் கூப்பிட்றேன். நானும் அவரும் ஒரு மாதம் அமெரிக்காவில் இருந்தோம். அப்போ சொன்னேன், பேசாமல் ஒரு ஆசிரமம் ஆரம்பிங்க, ஊர் ஊராக போய் பணம் சம்பாதிக்கிறது உட்காந்த இடத்துலேருந்தே சம்பாதிச்சிருவோம். அவரும் யோசிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னோட்டமாக தான் இப்போ சினிமா உலகத்தை சுற்றி வர்றாரு. சாஸ்திரா பல்கலைக்கழகத்தின் டீன் அவர்களே, ராம்ராஜ் காட்டன் அதிபர் அவர்களே, என் அன்பு சகோதரி பர்வீன் சுல்தான் அவர்களே, என்னுடைய மூத்த சகோதரி பேராசிரியர் சரதாக் அவர்களே, இந்த தமிழகத்திலேயே மிக சிறந்த ரசிகர் கூட்டமாகி இருக்கின்ற உங்களை அனைவரையும் எனக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன். சேகர் சார்கிட்ட நான் ஏற்கனவே சொன்ன மறந்துட்டார் போல இருக்கு. என்னோடய ஃபோட்டோ நிறைய இருக்கு அவர்கிட்ட. நான் கோட்டு போட்ட மாதிரி ஃபோட்டோ போடாதீங்க என்ன, அவர் இன்விடேஷன் அனுப்பிச்சாரு, அதில் இல்லை, அதில் ஷர்ட்டு போட்ட ஃபோட்டோ. இங்கே வந்து பார்த்தா கோட்டு போட்ட ஃபோட்டோ போட்டு வச்சுருக்காரு. ஏன்னா இப்போல்லாம் நான் கோட்டு போடுறதில்ல. ஒரு ரோட்டரி கிளப்பு டிஸ்ட்ரிக்ட் கான்ஃபரன்ஸு கோட்டு போட்டுன்னு போயிட்டேன். பின்னால் உட்காந்துருந்தாலும் கிடுகிடுன்னு ஒன்று வாங்கிட்டேன். நீங்கள் சென்னை அமர்த்தால வேலை செய்கிறீங்களாண்ணா. இல்லைங்க என்ன, அவன் கவனிக்கவே இல்லைங்க. அது எப்படியா ஈக்கு முன்னால டிக்கு முன்னால ஈ வரணும் சொல்லி கொடுக்குறத இவ்வளவு தப்பா சொல்லி கொடுத்தா பிள்ளைங்க எப்படி உருப்படுன்றான். ஏ லூசு, படிக்கும் போதே 10,000 ரூபாய் அதை நம்பரா இதை நம்ப மட்டும் போடானே. இந்த சாதாரணமா இந்த மோட்டிவேஷன் கிளாஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப அது ஜாஸ்தி ஆயிடுச்சு, எல்லாம் காசு கட்டிட்டு போறான். அதுல பாருங்க, வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை உங்களது கையில், அது கேட்டுக்கிறதுக்கு துடு கொடுக்கணும். நம்ம நமக்கு தெரியாது உண்மையிலே நம்ம வாழ்க்கை யார் கையில் இருக்கு. நான் உண்மையிலே ஒரு 4-5 பேர்கிட்ட கேட்டேன், அவங்க வாழ்க்கை யார் கையில் இருக்கு. ஒரு ஆட்டோக்காரன் கேட்டேன், ஒரு ஆட்டோக்காரன் கேட்டேன், அண்ணே உங்க வாழ்க்கை யார் கையில், மீட்ரு கையிலண்ணா. புது மீட்ரு சார், இன்னும் சூடு வைக்கலண்ணா. ஒரு அரசியல்வாதி கிட்ட கேட்டேன், அண்ணே உங்க வாழ்க்கை யார் கையில்ண்ணா. அவரு ஓட்டு போடுறவரையும் ஜனங்க கையில் போட்டுட்டானுங்கன்னா அவன் வாழ்க்கை என் கையில்னாரு அரசியல்வாதி. ஒரு சினிமா தயாரிப்பாளர் கேட்டேன், அண்ணன் உங்கள் வாழ்க்கை யார் கையில்ன்னா. அவர் எந்த வாழ்க்கையெல்லாம் விசிடி தயாரிக்கிறவங்க கையில், நாங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முதல் நாள் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டு போயிடறானுங்கன்னு. ஒரு சாமியாரை கேட்டேங்க, சாமி உங்கள் வாழ்க்கை யார் கையில், சாமி தானே சிவன் கையில் சொல்லுவாருன்னு நினச்சேன், சிஷ்ய கையிலன்னாரு. அந்த அம்மா என்னைக்கு வாக்கு மூலம் கொடுக்குதோ அன்னைக்கு நான் அவுட்டுன்னாரு. ஒரே ஒருத்தன் தான் சொன்னான், அண்ணன் உங்க வாழ்க்கை என் கையில என்ன. இன்னும் ஒன்று குடிச்சிட்டு இருந்தான். என்னடாண்ணே, துட்டு இருந்தால் குடிக்க போறோம் சார், துட்டு இல்லைன்னா போய் படுக்க போறோம், நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான். அதாவது இன்னைக்கு உலகம் அந்த மாதிரி இருக்கு. அண்ணன் சொன்ன மாதிரி உங்களுக்கு எது மகிழ்ச்சி அப்படின்னு நீங்க தான் தெளிவு பண்ணிக்கணும். பார்ப்பது எல்லாமே மகிழ்ச்சியாக எடுத்துக்கணும், வேறு வழி கிடையாது. மற்றவருக்கு உதவணுங்க, கரெக்ட் தான், ஆனால் அதுக்கே பயமாக இருக்குது. இப்போது நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிளட் டொனேஷன் குரூப்புன்னு ஒன்று வச்சுருக்கோம், வாட்ஸ்அப் குரூப் மாதிரி.
யாருக்காவது பிளட் டொனேஷன் தேவைப்பட்டதுன்னா நான் எங்களுக்குள்ளே ஆள் ரெடி பண்ணி அனுப்புவோம், நான் வச்சுருக்கேன். என் ஃப்ரெண்டு அன்னைக்கு ஃபோன் பண்ணான், டே என் தம்பி சண்டையில் மண்டை உடஞ்சிடுச்சு, ப்ளீடிங் அதிகமாக இருக்குன்னா, சரி உடனே தான் கேட்குறான், பிளட்டு கேட்குறான் போல இருக்குது, உன் தம்பி என்ன குரூப்புன்னு, தங்கப்பால் குரூப்புண்ணா. அவன் அங்கே போய் சண்டை போட்டிருக்கான், அதுக்கெல்லாம் அதுக்கு அகிய பிளட் வாய்க்கு சொல்லியாச்சு. எந்த அளவு மகிழ்ச்சியாக இருக்கும் சார், நடிக்கிறோம், காலையில் எழுதுறதுலேருந்து தூங்குற வரையும் நடிக்கிறோம். சில பேர் தூங்குற மாதிரியே நடிக்கிறான், தூங்குற மாதிரி நடிக்கிறான். ஆமாங்க, ஒய்ஃபு கூட நின்று குரூப் ஃபோட்டோவில் சிரிச்சா மாதிரி நிற்கிறவன் நான் நடிப்பது. யார் யாருக்கோ அவார்டு தரான், நம்மளுக்கு தரான் பாருங்க, ஒன்றும் கிடையாது. புது புடவை கட்டின்னு வராங்க, எப்படி இருக்கேன் சொல்லுங்க அப்படின்னுவாங்க, என்ன சொல்லுவீங்க சார், இல்லை என்னதான் சொல்லுவீங்க, ஏதோ சொல்ல வேண்டியதுதான், அசின் மாதிரியே இருக்க. நம்மால் அசினுக்கு கசின் மாதிரி கூட இல்லை, அது வேற விஷயம். நம்ம பசங்களேங்க அது கல்யாணத்துக்கு அப்புறம் மாறிடுறோம் பாருங்க. கல்யாணம் நிச்சயதார்த்தம் ஆன உடனே என்கேஜ்மெண்ட் ஆனால் போகிறவனாலாம் பிடிச்சி சொல்கிறான், அண்ணே கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு, தெரியுமா என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு. இவனே ஒரு நூறு இரநூறு பேர் கிட்ட சொல்கிறான், என்னி கல்யாணம் செப்டம்பர் 11, எது இந்த ரெட்டை கோபுரம் விழுந்தது அப்போ செப்டம்பர் 11, அண்ணி குரல் சரியில்லையோ, பேச்சு சரியில்லையோ, மகிழ்ச்சியாக நடிக்கிறோம். அண்ணே எனக்கு செப்டம்பர் 11 கல்யாணம், சரி எல்லாம் சொல்லின்னு இருந்தாங்க, கல்யாணம் ஆச்சு ஒரே மாதம், கல்யாணம் ஆனதே சொல்ல மாட்டான். ஒருத்தன் கேட்குறான், தம்பி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமேனு, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்றான். அவன் நடந்ததையே மறக்கிறான். நம்ம சில பேர் வீடு சொந்தக்காரன் வீடு ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் போகிறோம், சில வீட்டில் தண்டனை மாதிரி இருக்கும் தெரியுமா, நடிச்சு தான் ஆகணும், வானா வானானா கூட காப்பி எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுத்துருவாங்க. நம்ம அந்த டிகாஷன் காஃபி குடிச்சு பழக்கப்பட்ட வாயா, அந்த காப்பி உண்மையிலே தண்டனைங்க, ரொம்ப கேவலமாக இருக்கும் அது. அந்த அம்மா சும்மா இல்லாமல் குடிச்சு முன்ன எப்படி இருக்குது அப்படின்னு, ஏதோ காப்பி வச்சதில் டாக்டரேட் வாங்கின மாதிரி. நம்ம என்ன வேறு வழி கிடையாதுல, நல்லா இருக்கு, சீனி கொஞ்சம் போடட்டுமா, நீ போட்ட சீனிக்கே 2 சுகர் மாத்திரை எக்ஸ்ட்ரா சாப்பிட்ணும், நடிக்கிறோம், வேறு வழி கிடையாது. குடும்பத்தில் பிரச்சனை, ஏங்க என்னைக்காவது ஒரு நாள் டிவி ரிமோட்டு நம்ம கையில் இருக்காங்க, ஒன்று ஒய்ஃபுக்கிட்ட இருக்கும், இல்லை பையன்கிட்ட இருக்கு, அந்த பையன் அந்த கார்ட்டூனில் நான் தான் இருக்கும், எப்பவும் கார்ட்டூனு, எப்பவும் பீன் பார்க்குறான் மிஸ்டர் பீன், ஏண்டா எப்பவுமே இதை பார்க்குறேன்னு, அந்த ஆளை பார்த்தா உன்ன மாதிரியே இது பண்ணுறான். இந்த அண்ணன் சொல்லும்பொழுது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்கு சொன்னாங்க, எனக்கு இந்த பெண்களை பற்றிய ஒரு இது ரொம்ப பிரமிப்பு, சில முறை அவங்க பேசுறது பார்த்தீங்கன்னா மதி மேதாவித்தனமாக இருக்கும், சில முறை பேசுறது பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சமாளிக்க முடியாது. அவங்களுக்குன்னு ஒரு உலகங்க, தனி உலகம், அவங்க தான் அங்கே மகாராணி, அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளாம் நடக்கணும். ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே ஷூவை ஊக்குறேன், ஏங்க ஏதாச்சும் சேஞ்சு தெரியுதா, ம், அது கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்தேன், நமக்கு ஒன்றும் தெரியல, அதே போர்ட்டிகோ, அதே வாசப்படி, அதே ஒய்ஃபு, அதே சோஃபா, தெரியலையமான அங்கே பாருங்க, என்ன ஒன்றும் இல்லைங்க, ஷோ கேஸில் இருக்கிற ஒரு சின்ன ஃப்ளவர் வாஸ் எடுத்து டிவி மேலே வச்சுக்கிறான், உங்களுக்கு ரசனையே இல்லைங்கன்றா, ரசனம் தான் நான் ஏன் உன்ன கல்யாணம் பண்ணின்னு இருக்கேன், ரசனையே இல்லை, நமக்கு இன்ட்ரெஸ்ட்டில் இருக்குதுல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏதோ ஒரு டிவியில் பெரிய ஏங்க 2000 ரூபா 3000 ரூபா டிக்கெட் வாங்கின்னு கச்சேரிக்கு போக முடியுமா, நம்ம டிவியில் சும்மா காமிக்கலாம் ஃப்ரீயாக. அந்த கத்ரி கோபால்நாத் சாக்ஸோஃபோன் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்த்துன்னு இவ வந்துங்க போகிற போக்கில் இதுனா யானை கத்துற மாதிரி இருக்குதுன்னா, எனக்கு அதனோட அர்த்தம் புரியவே இல்லை. ஒன்று யாராவது பாடனா கத்துறாங்க, கழுதை கத்துற மாதிரின்னு சொல்லுவோம், இவர் பாவம் வாசிக்கிறார், அதுவே யானை கத்துறது, யானை பிழுறோம், யானை கத்துதுன்னு ஏன் அப்படி சொன்னா, அதான் முன்னால் தும்பிக்கை மாதிரி ஒன்று வச்சுருக்காரு, அந்த சாக்ஸை போனை தும்பிக்கை நினச்சின்னா. எல்லாத்துலையுமே ஒரு சாப்பாடு போட்டுட்டு குழம்பு ஊற்றிட்டு இது என்ன குழம்பு கண்டுபிடின்றான், அது வெள்ளையாக இருந்தது மோர் குழம்பான, ஐயோ நீங்கள் தோத்துட்டீங்க இது குருமா அப்படின்றான், இந்த குழம்புல ஃபிஷ் ப்ரோக்ராமு ஒன்றும் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல சில முறை நம்மளால் முடியவே முடியாதுங்க,
சார் இந்த ஊடகம் தினத்தந்தி மாதிரி பேப்பரும் குழப்பி எடுத்துரும். அது ஒன்றும் இல்லை, ஒரு ஒரு ரெண்டு மூணு வாரம் முன்னாடி ஒரு அம்மா யானை குட்டி யானையை காட்டில் விட்டுட்டு போயிடுச்சு. விட்டுட்டு போயிட்டவுடனே அம்மா யானை வந்து கூட்டிகிட்டு போகணும், அந்த குட்டி யானையை குச்சி போட்டு வச்சு பாதுகாக்கிறாங்க. அதை டிவியில் பார்த்தோம், பேப்பர்லேயும் போட்டிருந்தான். என் ஒய்ஃபு அது எப்படிங்க யானை வந்து கூட்டி போகுமான்னு கேட்டான். தெரியாதுன்னு சொல்லியிருக்கணும் நியாயமாக. நான் ஒரு பெரிய காட்டிலக அதிகாரி மாதிரி உனக்கு தெரியாது, யானை ரொம்ப புத்திசாலி, மோப்ப சக்தி அதிகம், பாசம் அதிகம், இதெல்லாம் விட்டேன். அவர் சொன்னாங்க, நான் நினைக்கிறேன் இந்த குட்டி யானை தப்பான வழியில் பிறந்துருக்குன்னு நினைக்கிறேன். புரியவே இல்லை எனக்கு. இந்த பேப்பரில் போடுறாங்கல்ல சார், முறை தவறிய குழந்தையை குப்பை தொட்டியில் வீசிய இளம்பெண்ணு அந்த மாதிரி யானை விட்டுட்டு போயிடுச்சுன்னு. மூணு நாள் கழித்து யானை மறுபடியும் ஜூக்கு போயிடுச்சு. நான் சொன்னது சரியில்லை அம்மா வரல பாருங்க. நான் ஒன்று ஒரு வேலையும் ஒன்றும் கிடையாது. சிலதில் நம்பிக்கை வைக்கிறாங்க, நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன், தேவையில்லாத விஷயங்களில் நம்பிக்கை வைக்கிறது, அதில் தோற்று போயிட்டால் அழுவுறது.